Hello friends, welcome to Number One Retailer. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஸ்விங் மிஷின்ல சவுண்ட் அதிகமா வரத எப்படி கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது அப்படிதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கனா உங்களுக்கு சவுண்ட்ல இருந்தே தெரியும். பேலன்ஸ் வீல சுத்தும் போதே உங்களுக்கு எவ்வளவு நாய்ஸ் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சவுண்ட வந்து நம்ம எப்படி வந்து இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். இப்ப பாருங்க நான் ஃபர்ஸ்ட் இந்த மிஷினோட ஹெட் வந்து திருப்பி போட்டு இங்க இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் வந்து நான் துடைச்சு எடுத்துறேன். இந்த மாதிரி துடைச்சக்கு அப்புறம் நீங்க வந்து ஆயிலிங் பண்ணனும். உங்ககிட்ட பிரஷ் இருந்தா அந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நூல் கட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் மாட்டி இருந்தா கூட சவுண்ட் வரும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா துடைச்சு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணக்கு அப்புறம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அந்த நெட் ஸ்க்ரூலாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த வீல் பாரை நல்லா சுற்றி விட்டு ஆயிலிங் பண்ணுங்கள். இந்த வீல் பார் எதுக்கு நம்ம சுற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆயில் விடும் போது அது ஒரு சைடு இருக்கோ இன்னொரு சைடு வந்து அந்த ஆயில் ஒழுங்காக போயிருக்காது. அதுக்காக நம்ம வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி விடும் போது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து நல்லா போய் நல்லா அந்த இன்ஜின் அந் எப்படி ஸ்பேர் வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி நான் விட்டுட்டேன். விட்டக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கள மிஷினில், இங்கெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆயிலிங் பண்ணுவோம். ஆனால் கீழே வந்து ஆயிலிங் மேக்ஸிமம் பண்ண மாட்டோம். எப்பயுமே கீழேயும் பண்ணணும் மேலேயும் பண்ணணும். இங்கே எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா ஆயிலிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஊசி வருது பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நல்லா ஆயிலிங் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கிறது த்ரோட் பிளேட்டு நேமு. இந்த த்ரோட் பிளேட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து கழட்டி விட்டுடலாம். இது எதுக்காக கழட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த த்ரோட் பிளேட்டை வந்து கழட்டுறோம். இந்த மாதிரி கழட்டிட்டு இங்கே இருக்கிற தூசி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கீழே வந்து எவ்வளோ தூசி இருக்கோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நூலுங்க தான். இது பேர் வந்து ஃபீட் டாகுன்னு வாங்க. நம்ம தமிழில் என்ன சொல்லுவோன்னா பல்லுன்னு சொல்லுவோம். இந்த துணியை எடுத்து விடுது பார்த்தீங்களா, நம்ம துணியில் தைக்கும் போது துணி வந்து பின்னாடி சைடு தள்ளுதுல, அதனால தான் இதுக்கு ஃபீட் டாகுன்னு பேர். இங்கே இருக்கிற தூசி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ப்ரெஷ்ஷால் நல்லா சுரண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து இந்த சின்ன ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி இருக்கிற நூல் எல்லாத்தையும் வந்து நல்லா சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆயில் விட்டுருக்கிறதுனால நல்லா வந்து அதை ஒட்டிகிட்ருக்கோம். அதனால நான் இதை வச்சு நல்லா சுரண்டி விட்டு அதில் இருக்க தூசி எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் வந்து உங்களுக்கு அதிகமாக நாய்ஸ் வரும். இப்போ வந்து இந்த ஃபீட் டாகில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதை வந்து நான் ரிமூவ் பண்ணல. ஏன் ரிமூவ் பண்ணலைன்னா இதில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் தைக்கும் போது துணி வந்து தள்ளுறதுல ப்ராப்ளம் இல்லை. இப்போ துணி வந்து தைக்காமல் அப்படியே நிற்கிதா, அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த ஃபீட் டாகை கழட்டி பார்க்கணும். நம்மளுக்கு சத்தம் தான் வருது, அதனால் இந்த தூசியை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஆயிலிங் பண்ணிக்கிறோம். நல்லா உள்ள இந்த இடுக்கில் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஊசியை வந்து எடுத்து விட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூலாம் போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து
இப்போ ஷட்டில் இது பேர் தான் ஷட்டில். நம்ம வந்து மிஷினை திருப்பி போட்டால் இந்த பாபின் கேஸ் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த போர்ஷன் பேர் தான் ஷட்டில். இது கழட்டுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு மேலே இருக்க தூசி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க. இப்போ ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த ஸ்க்ரூ இருக்கிற இடத்துல ஏன் ஆயில் விடுறேன்னா, கழட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கெரோசின் இருந்தால் அதை வந்து நீங்கள் விட்டுட்டு கழட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கழண்டு வந்துடும். அந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துடுறேன். இந்த மாதிரி கழட்டினக்கப்புறம் இந்த ஷட்டில் இந்த பாட்டை வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு உள்ளே இருக்க தூசியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தக்கப்புறம் கீழே எவ்வளோ தூசி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த இடுக்குலலாம் இருக்கிறதுல இந்த ஸ்க்ரூவை வச்சு நல்லா சுரண்டி விட்டு நல்லத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுடுறேன். இப்போ மிஷினுக்கு எப்பயுமே நம்ம வந்து ஸ்விங் மிஷின் ஆயில்னு விற்கும், அதுதான் நம்ம யூஸ் பண்ணோம். நிறைய பேர் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டஸ்ட்டு நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஜாம் மாதிரி நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால அதை யூஸ் பண்ணாதீங்க, மிஷின் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷட்டில் வந்து நான் நல்லா வந்து தொடச்சி எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, இது நல்லா அந்த மூமெண்ட் வந்து அந்த ஃபுல் சர்க்கிள் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நம்ம இதை கழட்டி தூசிலாம் எடுத்துகிட்டு ஆயிலிங் பண்ணிக்கலாம். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேசர்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ள சர்க்கிள் அந்த ஆஃப் சர்க்கிள் கழட்டின பார்த்திங்களா, அது பேர் ரேசர். இது நல்லா தொடச்சிட்டு ஆயிலிங் பண்ணிக்கலாம். தொடச்சிட்டு நான் இந்த ரேசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் விடுறேன். அந்த வி மாதிரி இருக்கிறது வந்து கரெக்டாக அந்த ஊசி எடுக்கிற இடத்துல ஃபிக்ஸாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆஃப் சர்க்கிள் வந்து அந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த ஆஃப் சர்க்கிளும் நம்ம கரெக்டாக வந்து கீழே வரும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீடில் வந்து கரெக்டாக அந்த வி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு தெரியும் நல்லா. அந்த ஷார்ப்னஸ் வந்து கீழே வரணும். அந்த வீல் பாரை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும் போது அந்த ஊசியோட ஹெட்டு அந்த காது பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே நல்லா வரணும். அந்த டிப்பு வந்து உங்களுக்கு தெரியணும் கீழே. உங்களுக்கு தெரியுதா, நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு பாபினில் நீங்கள் நூல் போட்டிருக்கிறத வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வரும். இப்போ நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாபின் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் நூல் மட்டும் வெளியில் வராது. அது என்ன பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன பிற ஊசியை வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க, கரெக்டாக நூல் வரவே வராது. அது என்னன்னா இதுதான் ப்ராப்ளம், கரெக்டாக அந்த ஊசி வந்து எடுக்காமல் இருக்கிறது தான். அந்த டைமிங் மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரொட்டேட்டாகவும் கரெக்டாக அந்த டைமில் அந்த நூல் எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா தையல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து நம்ம ஃபேஸ் பிளேட்டுன்னு இந்த பிளேட்டை வந்து ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துடலாம். இங்கே இருக்க தூசி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஆயிலிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழட்டிட்டேன். இங்கே எந்த தூசியும் இல்லாமல் இருக்குது, ஏன்னா நான் ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் இல்லாதனால தான் நம்மளுக்கு இந்த சவுண்டு வருது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கழட்டி ஆயில் விட்டு இந்த டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம ஆயில் விட்டுடலாம். நம்ம வீல் பாரை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி நீடில் பார்லாம் வந்து அந்த நீடில் வருது பார்த்தீங்களா, அது பேர் தான் நீடில் பார்.
அந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆயில் பண்ணும்போது உள்ளே எல்லாத்தையும் அந்த ஜாயிண்ட் இண்டு இடுக்கலாம் வந்து கரெக்டாக வந்து போகும். அந்த ஸ்டக் ஆகிறது வந்து உங்களுக்கு இருக்காது, நாய்ஸும் வராது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு ஆயில் விடுங்க. இது மேலே எல்லாத்தையும் விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்தையும் நம்ம விட்டாச்சு. இதை வந்து தமிழில் வந்து முகப்புன்னுவோம். இப்போ நான் கரெக்டாக வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி இடம் தான் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது. முக்கியமாக நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் பண்ணிக்கோங்க. வாரத்தில் ஒரு வாட்டி வந்து ஆயில் விட்டுருங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து தம் ஸ்க்ரூன்னுவோம். இந்த ஹோல்ஸ் எடுத்து பார்த்தீங்களா, அதில் வந்து தம் ஸ்க்ரூ. இப்போ பேக் சைடில் இருக்க இந்த பிளேட்டை வந்து நம்ம கழட்டி எடுத்துடலாம். இப்போ கழட்டினக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபுல்லாக இந்த பிளேட்டை வந்து கழட்டி உள்ளே வந்து நம்ம ஆயில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கழட்டினக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நல்லா ஆயில் விடுங்க. அந்த வீல் பாரை வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஆயில் விடும் போது தான், இப்போ வந்து நீங்கள் உள்ளே இருக்கும் அந்த ஜாயிண்ட் எல்லாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுவோம், அது கீழே மேலே வரும்போது உங்களுக்கு ஆயில் விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ விட்டக்கப்புறம் இந்த பிளேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டாச்சு. பேலன்ஸ் ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டக்னஸ் வந்து இருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிஷின் ஓடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.